தூக்கி ஓட்டுறா நேரம் ஓட்டுறா நேரம் தானா இருக்கு சீக்கிரம் ஓட்டுங்கடா குப்பிச்சு பாலையும் ஓல பாலையும் தவிட்டு பாலையும் எவ்வளவு இடத்துக்கு போனோம் பொறுமையா ஓட்டிட்டு இருக்கீங்க நல்லா தூக்கி மேல ஓட்டு ஏண்டா மாப்பிள ஊருக்குள்ள ஒரு கக்கூச கூட விட மாட்டீங்களாடா டே அறிவு நான் சொல்றேன் தப்பா நினைக்காத இதெல்லாம் உனக்கு தேவையாடா எல்லாம் மலருக்கோசரம் செய்யறேன்டா சரி சீக்கிரம் ஓட்டிடுவாங்க போலாம் ஏ மலரு நீ எப்படி நீ முயற்சி பண்ணி பிரேம் இங்க வர வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண நீ பெரிய ஆள் தாண்டி தரசாக்கா கேட்டா மட்டும் யாருக்கிட்டயும் சொல்லாம லோட் அமிச்சு விட்டுறீங்க இருங்க இருங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிடாதரா நானும் ஷூட்டிங் போய் பிரேமுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன் அப்படின்னா உன் கனவுல நனவாக போதுன்னு சொல்ல போறேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஒரு திருந்து பாரு நான் என்ன கொடுக்க வேலூர்ல ஒரு விளம்பரத்துல நடிக்க எனக்கு 2 lakh செக் கொடுத்திருக்காங்க என் கூட நடிக்க ஒரு பெரிய சினிமா ஹீரோ என்ன புக் பண்ணிருக்காங்க கங்கிராச்சுலேஷன் தேங்க்ஸ் மேம் ஜாலிதான் ஜாலியா இருக்குன்னு வேலூர்ல சுத்திட்டு இருக்காங்க ஷூட்டிங்ல நடிக்கிறதோட இருக்கு ஹீரோயின் கிட்ட காமிக்கிற சரியா நீங்க வேற மேம் சரி சரி வா நம்ம டிஃபன் சாப்பிடலாம் ஓகே நீங்களும் உங்க அண்ணன் செல்லப்பாவும் எங்க ஜவுளி கடையில சேர்ந்த பிற்பாடுதான் எங்க கடை நல்லா முன்னேறி இருக்கு அதனாலதான் எங்களுடைய மதுரை பிரான்ச்சை அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம் இந்த விளம்பரத்துக்கு அப்புறம் எங்க கடை இன்னும் அமோகமா வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நடக்கும் அது நிச்சயமா நடக்கும் இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மலர்கொடி தான் உங்க ஆசீர்வாதம் ஐயா இத வந்துட்டாங்க ஐயா வாங்க வாங்க சார் வணக்கம் பிரேம் வணக்கம் சார் வாங்க உள்ள போலாம் வாங்க மேடம் குரு யார் மேடம் ஐ அம் பிரேம் மே ஐ கம் இன் கமிங் வணக்கம் மேடம் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் என் பேர் பிரேம் ரோஜா டிவி காம்பரர் ஆட் ஃபிலிம்காக வந்திருக்கேன் நாளைக்கு ஜவுளிக்கடை விளம்பரத்தில் உங்கள் காம்பினேஷனில் தான் ஆக்ட் பண்ண போகிறேன் இதுக்கு முன்னாடி உங்கள் லைவ் ப்ரோக்ராமை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்துருக்கேன் You're doing a good job. Please take a thanks, seat. Thanks, madam. It's okay. Actually, எனக்கு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி தான் பழக்கம் இங்கே ஏர்போர்ட் இல்லாதனால காரில் வர வேண்டியதாக போச்சு நான் உங்கள் பெரிய ஃபேன் மேம் நீங்கள் எவ்வளோ படம் பண்ணியிருக்கீங்க ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் நீங்களும் சாப்பிடுவீங்கல்ல இல்ல வேண்டாம் மேடம் வேண்டாம் வேண்டாம் சாப்பிடுவீங்களா மாட்டீங்களா இட்ஸ் ஓகே அப்ப டேக் இட் உங்க சிரிப்பை பார்த்துட்டு எத்தனை பேர் மயங்கி இருக்காங்க
அதுல நானும் ஒருத்தன் மேடம். அப்படியா? போதும் மேடம். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் மேடம். சியர்ஸ். எனக்கு லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க. தெரியும். ஆனா யார் யார் எங்க இருக்காங்கன்னு எனக்கே தெரியாது. மேடம், உங்க அழகு என்ன, உங்க கலர் என்ன, உங்க கையை கொடுங்க மேடம், கொடுங்க. எதுக்கு? இது கையில மேடம், பட்டு மெத்த மேடம், உங்க கால வேணா விடற மேடம். என்ன பண்ற, என்ன செய்யற? நான் 10 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். குள்ளமான ஹீரோல இருந்து உயரமான ஹீரோ வரைக்கும் பாத்திருக்கேன். ஏன் லேட்டஸ்ட் காமெடியில இருந்து பழமொழி வில்லன் வரைக்கும் நான் பாத்திருக்கேன். நீ எல்லாம் எனக்கு ஜூபிடா. இப்பவே வா, வளர்ற ஸ்டேஜ் முன்னுக்கு வரத பாரு. மசதெல்லாம் கண்டிப்பா உன்னை தேடி தானா வரும். நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு, போய் ஆவறத பாருங்க. ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ப்ளீஸ். நாளைக்கு ஷூட்டிங் இருக்குல்ல, ஜாஜா நாளைக்கு பார்க்கலாம். ஓகே மேடம். நைட் ஷூட்னாலே பாப்ரே பாப். ஹாய் மேடம், சாரி. நேத்திக்கு நல்லா தூங்குனேன். நல்லா தூங்குனேன் மேடம். மேடம், இந்த கான்செப்ட்லாம் ஓகே தானே? ஆ, கான்செப்ட் நோ ப்ராப்ளம். இவன் என்ன கான்செப்ட் பத்தி பேசுறான்? ரெடியா? ரெடி. இப்போ என்ன கான்செப்ட்னா, செல்வ கணபதி ஸ்டோர், நாமக்கல் மாவட்டத்திலே சிறந்த ஜவுளி ஸ்டோர் செல்வ கணபதி ஸ்டோர். அனைத்து விழாக்கால பணிகளுக்கும் துணி எடுக்க சிறந்த நிறுவனம் செல்வ கணபதி ஸ்டோர். நல்லா கேளுங்க மேடம், கிறிஸ்மஸா பொங்கலா தீபாவளியா அனைத்து அனைத்து பண்டிகளுக்கும் வாங்க வேண்டிய ஒரே இடம் செல்வ கணபதி ஸ்டோர். மேடம், நீங்க தெரிஞ்ச முகம், நல்லா பண்ணுவீங்கன்னு தெரியும். பிரேம், கோஆபரேட் பண்ணுங்க. ஓகே, நல்லா பண்ணுங்க. சரி, ஸ்டார்ட் கேமரா. நாமக்கல் மாவட்டத்தில் மிக சிறந்த ஜவுளி ஸ்டோர் செல்வ கணபதி ஜவுளி ஸ்டோர். தீபாவளியா பொங்கலா கிறிஸ்மஸா நீங்க வாங்க வேண்டிய ஒரே ஸ்டோர் செல்வ கணபதி ஜவுளி ஸ்டோர். தேங்க்ஸ் மேம், இந்த விளம்பரத்துக்கு அப்புறம் எங்க கடை இன்னும் அமோகமா வருங்கிற நம்பிக்கை எனக்கு இப்பவே வந்துருச்சு. இனிமே எங்க கம்பெனிக்கு நீங்க தான் நிரந்தர மாடல். அழகாடா இருக்காமா? என்னை விட அழகாடாமா? ரொம்ப சந்தோஷம்மா, ஷூட்டிங் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு காரணமே நீ தான். ரொம்ப தேங்க்ஸ் மலர். ஐயோ, அதெல்லாம் பரவாயில்ல சார். ஹாய் பிரேம். ஹலோ சார். ஆக்சுவலா நான் உங்களை சந்திக்கிறது காரணமே மலர் தான். ஓ, வணக்கம். பிரேம், உங்களோட பெஸ்ட் ஃபேன். அப்படியா பிரேம்? நீங்க அவசியம் இந்த ஷூட்டிங் முடிஞ்ச உடனே எங்க வீட்டுக்கு வரணும். டெஃபினட்டா வரேன் சார். எங்க வீட்டுக்கு வரணும் பிரேம்? கண்டிப்பா சார். நான் பார்க்க வந்தது என் மலருக்காக தான்டா. அந்த சந்தோஷம் போதும் மச்சான் எனக்கு. சரி மச்சான், போலாம். போலாம், வா வா.